வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போலாம் பொதுவாக இந்த மருத்துவம் அந்த மருத்துவம் என்று இல்லை. எந்த மருத்துவம் பார்த்து கொள்வதற்காகவும் மருத்துவரிடம் சென்றால் நமக்கு அங்குள்ள மருத்துவர்கள் குறிப்பாக சொல்கிறது, வாக்கிங் போங்க, கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போகணும். இந்த கால கம்ப்யூட்டர் காலங்களில் வாழ்ந்துட்டுருக்கிற நமக்கு பிபி, சுகர், ஓபிசிட்டி, தைராய்டு பிரச்சனைகள்னு பல பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக அவங்க சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடணும், வாக்கிங் உங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே இப்போ கொஞ்சம் வாக்கிங் பர்சன்டேஜ் வாய்ஸ் பார்த்தோம்னா, நான் கடந்த 10 வருடமாக பாண்டிச்சேரி பீச்சில் பார்க்குறேன். அப்போ இது ஏறுமுகமாக இருக்குது. வாக்கிங்க்கு வர ஸ்ட்ரெங்க்த்துங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்குது. நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எவ்வளோ நேரம் போகிறது, ஷூ போட்டு போகணுமா, ஷூ போடாமல் போகணுமா, பாட்டு கேட்கலாமா, பாட்டு கேட்கக்கூடாதான்னு பல சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகத்திலேயே அங்கேயே தேக்கம் அடைஞ்சு நின்றுடுறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்காக இது ஒரு கேள்வி பதில் முறையிலான ஒரு பதிவு. ஏன்னா வாக்கிங் பற்றி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் உண்டு, சலிக்க சலிக்க உண்டு. இப்போ மீண்டும் சலிக்காமல் ஒரு கேள்வி பதில் பதிவு. சரி, முதல் கேள்வி, எதற்காக வாக்கிங் என்கிற கேள்விக்கு பதில், எந்த நோயும் வராமல் உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக தான் வாக்கிங். சரியான உடல் உழைப்பு இல்லாவிட்டால் உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடை கூட கூட இதய நோய்கள் எட்டி பார்க்கும், நீரிழிவு நோய் கூடும், இரத்த அழுத்தம், அந்த பிளட் ப்ரெஷர் சீரில்லாமல் ஓடும். அவற்றை கட்டுப்படுத்த ஒரே வழி வாக்கிங் போவது தான். அப்போ புரியுதுங்களா எதுக்காக வாக்கிங்ன்ட்டு? சரி, அடுத்த கேள்வி, எப்போது வாக்கிங் போவது நல்லது? அதிகாலை தான் சரியான நேரம், பிரம்மம் கொடுத்தோன்னு சொல்லலாம். அதுவும் 6:30 மணிக்கு முன்பு நடப்பது மிகவும் நல்லது. அப்படி நடக்க முடியாதவர்கள் மாலையில் நடக்கலாம். ஆனால் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து எப்போ வேணாலும் நடக்கலாங்கிறது தான் என்னோடய தாரக மந்திரம். அப்போ அதுவும் முடியலன்னா வாக்கிங்க்கு நேரமே ஒதுக்க முடியாதவங்க எப்போ நேரம் கிடைக்குதோ கண்டிப்பாக வாக்கிங் போங்கிறது தான் நான் சொல்கிறது. எவ்வளவு தூரம் நடக்க வேண்டுங்கிறது ஒரு கேள்வியாக வச்சோம்னா, தூரம் முக்கியமில்லை, எவ்வளவு நேரம் என்பதை அந்த கேள்வியை திருத்தி கொள்ளுங்கள். அப்படி பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 40 நிமிஷம், 45 நிமிஷத்துக்கு மேலே நடப்பதற்கு பேர் தான் நடை. அப்போ 45 நிமிஷத்துக்கு மேலே நடக்கிறது, நெஞ்சை நிமிர்த்தி நடக்கிறது, கை வீசி எப்படி நடக்கிறது அப்போ தான் அது சரியான நடைன்னு எடுத்துக்கலாம், அது நடைப்பயிற்சின்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ வேகமாக நடக்க வேண்டும்ங்கிற கேள்விக்கு பதிலாக, இதுதான் வாக்கிங் போவதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சில பேர் முதல் நாள் பயங்கர ஸ்பீடாக நடந்துட்டு மறுநாள் கால் வலிக்குதுன்னு உட்காந்துருவாங்க. உங்கள் காலால் 1 நிமிடத்தில் 100 முதல் 110 அடி எடுத்து வைக்க வேண்டும். இந்த 100 அடியும் ஒரே சீராக இருக்க வேண்டும். அருகில் நடப்பவர் வேகமாக நடக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கூட நம்ம போட்டியெல்லாம் போடக்கூடாது. அதனால் நம்மளோட கப்பாசிட்டி என்னென்னா 100லேருந்து 110 அடிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ வேகம்ங்கிறது நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், அதாவது டெய்லர் மேக்கிங், உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இது மாறும்ங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. வாக்கிங் போவதற்கு முன்பு தண்ணீர், டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிட்லாமா? என்ன டீ காஃபி கூடாது. வயிறு முட்டை இல்லாமல் கொஞ்சமாக தண்ணீர் இருந்தலாம். வாக்கிங் முடித்தவுடன் 10 நிமிடம் உடலை தளர்வு நிலைக்கு வந்த பிறகு கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம். பிறகு 1/2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் விட்டு டீயோ காஃபியோ குடிக்கலாம் என்று சொல்கிறாங்க. வாக்கிங் செல்ல எந்த இடம் நல்லதுங்கிறது இன்னொரு கேள்வி. போக்குவரத்து மிகுந்த சாலைகளில் நடக்கக்கூடாது. பூங்கா, பார்க்குகள், பீச்சில், கிரவுண்ட்ஸில் போயிட்டு நடக்கிறது நல்லது, பாதுகாப்பானது. முக்கியமாக பெண்கள் நடக்கும்போது அந்த ஏரியா சேஃபான ஏரியாவா, இல்லை செயினை பறிச்சிக்கிட்டு ஓடக்கூடிய ஏரியாவாங்கிறத முதல்ல கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும். வாக்கிங் போகும்போது எந்த மாதிரி உடைகளை அணிய வேண்டும்? உடம்பில் வியர்வையை விரிஞ்சக்கூடிய உடைகளாகவும், ரொம்ப உடம்பை டைட்டாக இறுக்கி பிடிக்கக்கூடிய உடைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. எந்த வயதினர் நடக்கலாம்? ஆனால் எந்த வயதினர் வேணாலும் நடக்கலாம், இதுக்கு வயது வித்தியாசமே கிடையாது. நடக்கிறதுக்கு 2 கால்கள் தான் போதும், இது நோய் வராமல் தடுக்க உதவும். அது எந்த வயசுக்காரவங்கிறது முக்கியமில்லை. இளம் வயது பிள்ளைகளுக்கும் இப்போது வாக்கிங்கிறது முக்கியமான ஒரு சஜஸ்டிவ் ஹெல்த் டிப்ஸாக இருக்குது. சரி, இந்த வாக்கிங் போகும்போது வெறும்
காலோடு நடக்கலாமா? இது தப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் நடக்கிற இடம் புல்தரைகளாகவும் நல்ல மண் தரைகளாகவும் இருக்கணும், இல்லைனா செருப்பு இல்லைன்னா நல்ல ஷூ அணிந்து நடப்பது. கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இல்லாத இடங்களில், கரடுமுரடான இடங்களில் நடக்காமல் பார்த்துக்கொள்வதுங்கிறது தான் அட்வைசபிள். இது இல்லாமல் காதில் ஏர்ஃபோன் மாட்டிக்கிட்டு நடக்கலாமா, பாட்டுக்காட்டபடி நடக்கலாமா? ஆனால் கண்டிப்பாக இதனால் உங்களோட வேகம் குறையுமே தவிர, இந்த காலகட்டங்களில் இதை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒத்த காதில் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ஒரு காதுனாலும் ஓப்பனாக இருக்கட்டும் என்கிறது என்னோடய அட்வைஸ். கர்ப்பிணிகள் வாக்கிங் போகலாமா? போகலாம், கண்டிப்பாக உங்கள் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுக்கொண்டு கர்ப்பிணிகளும் வாக்கிங் போகலாம். உடன் வருபவர்களுடன் பேசிக்கொண்டே நடக்கலாமா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய பேசி காமெடி பண்ணிக்கிட்டு ஜாலியாக போகிறதெல்லாம் பீச்சில் பார்க்கலாம். ஆனால் இதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விட்டு தனியாக நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நேரம் கிடைக்காதவர்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கலாமா? கண்டிப்பாக கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட எட்டு கேட்பாங்க, நான் 11 போடுங்கன்னு கிண்டல் அடிப்பேன். வீட்டுக்குள் நடக்கும்போது நாம் அதாவது நம்மளோட சிந்தனை ஓட்டம் எங்கிறது வீட்டை சுற்றியே இருக்கும். அந்த பைப்பில் தண்ணி ஓழிக்கிட்டு இருக்குது, லைட்டு ஆஃப் பண்ணாமல் இருக்குது, டிவி வால்யூம் குறைங்கிற அந்த மன ஓட்டங்கள் இல்லாமல் ஒரு பொது இடத்தில் தளர்வாக நமது மனதையும் ஒருங்கிணைத்து நடப்பது தான் நல்ல நடை. நாய்களுடன் வாக்கிங் போகலாமா? பெட் அனிமல்ஸோட வாக்கிங் போகலாமாங்கிறது ஒரு கேள்வி. கண்டிப்பாக கூடாது. ஏன்னா ஒன்று, அந்த நாய் உங்கள் கூட நடந்து வராமல் சோம்பேறியாக சண்டை பிடிக்கும், நீங்களும் நின்றுட்டு வெடிக்கை பார்த்துட்ருப்பீங்க. இல்லைன்னா அது வேறு பக்கம் இழுத்துட்டு போகும், இல்லைன்னா ரொம்ப வேகமாக உங்களை இழுத்துட்டு தரத்தரன்னு ஓடும். இது எல்லாமே தப்பு. அதனால் நீங்கள் வாக்கிங் போகும்போது செல்ல பிராணிகளை கூட்டி கொண்டு செல்லாதீர்கள். ஜாகிங் வாக்கிங் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா ஜாகிங் ஒரு நல்ல உடற்பயிற்சி, ஆனால் ரொம்ப சீக்கிரத்தில் ஹார்ட்டோட பீட் அதிகமாகும் இதில். அதனால் எல்லா வயதுக்கும் இது சரிப்பட்டு வராது. உங்களோட டாக்டரோட அட்வைஸ் இருந்ததுன்னா, நீங்கள் யங் ஏஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறைபாடும் கொஞ்சம் ஓடும்போது வரல, ரொம்ப பெரிய மூச்சு திணறல் வரல, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் ஜாகிங் பழகலாம். இல்லைன்னா வாக்கிங் தான் பெஸ்ட்டுன்னு திரும்பவும் அடித்து சொல்லலாம். சரி, இந்த வாக்கிங்னால என்ன பயன்ங்கிற கடைசி ஒரு கேள்வி. முதலில் எடை குறையும், இதய நோய் வராமல் தடுக்கப்படும், வந்த இதய நோயும் சீராக இதயமயங்கிறதுக்கு ஒரு ஏதுவாக அமையும், இரத்த அழுத்தம் வராது, நீரிழிவு நோய் கட்டுப்படுத்த முடியும், முதுகு வலி கழுத்து வலி வரவே வராது. சிறு வயது முதல் வாக்கிங் போகிறவர்களுக்கு பிபி சர்க்கரை நோய் இதய நோய்கள் அண்டாது. இது இல்லாமல் உங்கள் மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன் மகிழ்ச்சி ஹார்மோன் சொல்லுவாங்க, அந்த ஹார்மோன் வாக்கிங் போகும்போது உங்களுக்குள் சுரக்க ஆரம்பிக்கும். அதனால் வாக்கிங்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும். அதனால் வாக்கிங் போங்க, பல பயன்கள் உண்டு, அனுபவித்தால் கண்டிப்பாக தொடர்ந்து செய்வீர்கள். வாழ்க வளமுடன்.